அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம், முதல்வர் உள்ளிட்ட சபைக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். லைலா காலேஜ் அப்படிங்கிறது எப்போ வந்தாலும் எனக்கு வந்து ஒரு பொறாமையை தூண்டுற ஒரு விஷயம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது, என் பையனுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. அந்த அதிர்ஷ்டத்தை இழந்தவங்கிற வகையில் எனக்கு லைலா காலேஜுக்கு வரும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். எங்கள் அப்பா லைலா காலேஜில் படித்தார், என் பையனும் லைலா காலேஜில் படித்தான். இன்ஃபேக்ட் என்னோடய ரெண்டு சன்ஸும் லைலா காலேஜில் தான் படித்தாங்க. ஸோ நான் இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்காமல் இல்லை, அந்த டைமில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பச்சபாஸ் காலேஜோட ப்ரின்ஸிபலாக இருந்தார், மிஸ்டர் சண்முகநாதன். ஸோ அதனால் எங்கள் அப்பா எனக்கு சாய்ஸே கொடுக்கல, நேராக என்ன பச்சபாஸ் காலேஜில் தான் போட்டார். எப்பயுமே வந்து எனக்கு லைலா காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு மதிப்பான இடம் வச்சிருக்கிற ஒரு கல்லூரி. ஏன்னா அங்கிருந்து மிகச்சிறந்த படைப்பாளிகளும் படைப்பும் மிகச்சிறந்த கல்வியாளர்களையும் கொடுத்த ஒரு ரொம்ப ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல்வி இடம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட படைப்பாளிகளை கொடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் உங்களோட விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கெலாம் நீங்கள் கிளாப் பண்ணலாம். எவ்வளோ படைப்பாளிகள் இங்கேருந்து வந்திருக்காங்க, நீங்களே லிஸ்ட் சொன்னீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது ஏன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து பயனியர் ஃபோர் ரன்னர் லைலா காலேஜ் தான் முதல்ல அதை ரொம்ப ஏர்லியராக அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்க. அதை தாண்டி வெறும் ஆரம்பத்தில் இருக்கிறதுக்காக மட்டுமோ அல்லது பயனியராக இருக்கிறது மட்டுமோ பத்தாது, தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக சிறந்த முறையில் இந்த கல்வியை நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே என் பையன் ரெண்டு பேருமே இங்கே தான் படிக்கணும்னு படித்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் இண்டஸ்ட்ரியிலே நம்ம நினைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நான் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரி சார்பாக எங்கள் எல்லோருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் லைலா கல்லூரிக்கு தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரி முதல்வர் அவர்களையும் எனக்கு தெரியும், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ரொம்ப பிரமாதமாக இந்த டைம் இப்போ லைலா காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு. சாரு, நான் வந்து எப்படி தனக்கு கிரியேட்டர் தான் இல்லைங்கிறத அப்படி கிரியேட்டிவாக சொன்னார், இதுக்கு மேலே கிரியேட்டிவாக தான் எப்படி கிரியேட்டர் இல்லைங்கிறத சொல்ற. எனக்கும் சார் அண்ணாக்கும் நட்பு, அவர் நண்பர்னு சொல்கிறதெல்லாம் என்னோட பெருமைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய 18 இயர்ஸில் நான் அவரை பார்த்துருக்கேன். 172 எல்டாம்ஸ் ரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலமான முகவரி, அங்கே தான் கமல் சார் இருந்தார். நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பத்திரிகைகளில் எழுதுவேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ரிப்போர்ட்டராகவும் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பத்திரிகை பேட்டிகளுக்காக நான் வந்து 172 எல்டாம்ஸ் ரோடுக்கு போக ஆரம்பித்து அவங்க எல்லோரும் இங்கே நண்பர்களாகி, அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக, கமல் சாருக்கு இன்னைக்கு அது தேவையில்லை, பட் ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட கேரியரை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக கொண்டு போனதோட முக்கியமான பங்கு வந்து சாருராத்தன் அண்ணா அவர்களுக்கு உண்டு. அவருடைய வழிகாட்டுதல் அந்த டைமில் வந்து அவர் பேசுறதே வந்து அப்போவே யங்ஸ்டர்ஸ், நான் என்னோட 18 வயசில் அவர் எனக்கு எவ்ரி செகண்ட் எங்கேஜிங்காக பேசி எங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கார். அவர் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னார் ஒரு தடவை ஒரு படங்களை பற்றி. நான் வந்து அப்போ பாலச்சந்தர் படங்கள் எனக்கு பிடிக்கும், நான் அவர்கிட்ட இன்னும் சேரலை அந்த டைமில் சொல்கிறார். அவர் பாலச்சந்தர் சார் படத்துக்கும் பாக்யராஜ் சார் படத்துக்கும் என்ன தெரியுமா அவர் சந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 290 அப்போல்லாம் டிக்கெட், அதான் ஹையஸ்ட். ஸோ 290 டிக்கெட் வாங்கும்போதே தெரிஞ்சிடும் வசந்தர் அப்படின்னார். எப்படி சார் தெரியும்னு கேட்டேன். அவன் கவுண்டரில் கை வச்சு 290 படம் கேட்குறான், டிக்கெட் கேட்குறான்னா பாலச்சந்தர் சார் படத்துக்கு எப்படி கேட்பான்னா, ஒரு 290 கொடு, கேவி மட்டும் ஒழுங்காக படம் எடுக்கல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கேட்பானாம். அதே பாக்யராஜ் சார் படத்துக்கு 290 கேட்கும்போது 290 கொடுங்க அப்படின்னு அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிருவானாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கவனித்து சொல்லக்கூடிய தமிழ் சினிமாவனுடைய கூடவே வளர்ந்து மைல்கல் படங்களில் அவர் நடித்த உதிரிப்பூக்கள் திரைப்படமாக இருக்கட்டும், அந்த ஒரு படம் போகிறோம். ஏன்னா இன்னும் உதிரிப்பூக்களை தாண்டின திரைப்படம் தமிழ் சினிமாவில் வந்து அந்த அது தொட்ட விஷயங்களை, அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் அது உதிரிப்பூக்கள். நான் சொல்கிற ஆங்கிளில் இன்னமும் அதற்கான படம் வந்து, அதுக்கப்புறம் வீடு வந்தது, வீடுக்கு அப்புறம் இன்னமும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்னோட பர்சனல் லெவலில். அந்த மாதிரியான ஒரு மைல்கல் திரைப்படம் உதிரிப்பூக்கள். அந்த உதிரிப்பூக்கள் படத்தில் பிரமாதமாக நடித்தவர் சாருண்ணாவோட இந்த மேடையில் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் மனோஜ் கார்த்திகேயன் வந்து சில பேர்கிட்ட வந்து கட்டிக்கிட்டு வா அப்படின்னா வெட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து மனோஜ் கார்த்திகேயனோட தொடர்பு வந்து ஒரு 6-7 வருடங்களாக உண்டு. டெஃபினட்டாக சில பேர்கிட்ட மட்டும்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் கொலாபரேட்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி.
இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் சினிமா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது பகிர்ந்துக்கிறதுக்கு தொடர்பான ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அந்த கதைக்கும் இப்ப நான் சொல்ல போற அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அந்த கதை வந்து ஒரு லவ் ஸ்டோரி, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி. பட் என்ன ஒண்ணு, அதுலயும் ரொம்ப பிடிச்ச ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கு இடையான ஒரு லவ் ஸ்டோரி. ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கு நடுவே காதல். அந்த காதல் வந்து உடனடியா, வழக்கமா எல்லா காதலையும் இருக்க மாதிரி அது உடனே ஒரு கல்யாணத்துல போய் முடிய மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்க நிக்கிற எல்லா லேடிஸ்க்கும் தெரியும். ஏன்னா பசங்க கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அது டிலே ஆகிட்டே இருக்கு அந்த கல்யாணம். ஸோ அதனால இந்த ஆண் நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா எப்படியாவது இந்த மாதிரி தப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த ஆண் நாய்க்குட்டி. அதனால இந்த பெண் நாய்க்குட்டி முடிவு பண்ணுது, இன்னைக்கு என்ன ஆனாலும் கல்யாணம் எப்பங்கிறத அவர்கிட்ட கேட்டு அதை ஒத்துக்காம நம்ம பண்ணவே கூடாதுன்னு அதை வந்து கேட்கறது. இந்த ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கான காதல் எப்படின்னா ஏழை பணக்காரன்கிற அடிப்படையில இருக்கு. எப்படி ஒரு பணக்கார நாய்க்கும் ஏழை நாய்க்கும் காதல் வரும் அப்படின்னா, ஒன்னு பங்களால இருந்து அது பணக்கார நாய், குருசையில் இருக்கிறது ஏழை நாய். ஸோ இந்த ஏழை நாய்க்குட்டி அது வந்து கேட்குது பெண் நாய்க்குட்டி பாவம் அந்த ஆண் நாய்க்குட்டியை பார்த்து கேட்குது எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுன்னு. இது சொல்லுது, நான் உனக்கு சொல்லிடுறேன், நான் சீக்கிரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லிடுறேன் அப்படின்னு. இந்த பெண் நாய்க்குட்டி சொல்லி அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நீ முடிவு சொன்னால் தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் இன்றைக்கெலாம் சொல்ல முடியாதுமா, ஜஸ்ட் ஒரு 2 days டைம் கொடுத்து சொல்லிடுறேன், அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நீ பதில் சொன்னால் தான் நான் இங்கேருந்து கல்யாணம் போவேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லு அப்படின்னு. இல்லை ஜஸ்ட் நான் ஒன்று 2 days தானே டைம் கேட்குறேன், இன்றைக்கி சொல்ல முடியாது, 2 days கழித்து நீ சொல்கிற அளவுக்கு எல்லாம் நடந்துடும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன இன்சிடென்ட் பா எங்கள் முதலாளிக்கு, அதனால் நான் உங்கள்கிட்ட 2 days டைம் கேட்குறேன் அப்படின்னு அந்த ஆண் நாய்க்குட்டி சொல்லுது. நம்ம காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உங்க வீட்டு முதலாளி வீட்டில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னா முக்கியமான சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம், அதுவும் வந்து எங்க வீட்லயும் ஒரு காதல் போயிட்டு இருக்கு, அங்கேயும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணு வந்து கல்யாணத்தும் போது கல்யாணத்தை பத்தி அது ஒருத்தர காதலிச்சுட்டு எங்க முதலாளி பொண்ணு, அவர் வந்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு ஒரே சத்தம். இந்த சத்தத்தின் நடுவில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை 2 days வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். என்ன 2 days வெயிட் பண்ண சொல்ற அளவுக்கு அவர் என்னமா உங்க முதலாளி அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், கோவத்தில் சண்டையில் இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் வளர்க்குற இந்த ஆண் நாய்க்குட்டிக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அந்த பையனை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஸோ அதனால் ஒரு 2 days என்ன நடக்கலன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டான். இதை வந்து நான் ஜென்ரலி வந்து நம்பிக்கைக்காக இந்த கதையை சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்கு இதை விட சிறந்த கதை என்ன இருக்க முடியும் தெரியல. எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க அந்த நாய்க்குட்டிக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபெய்த் டவுட் இந்த ரெண்டு வேர்டை கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபெய்த் மேலே நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு டவுட்டு உண்டா இல்லையா, அவங்கவுங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி டவுட் மேலே நம்மளுக்கு அவ்வளோ ஃபெய்த்து, டெஃபினட்டாக எனக்கு இது நடக்காதுப்பா, எனக்கு கிடைக்காதுப்பா அப்படி சொல்லுவோம். என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த ஃபெய்த் மேலே ஃபெய்த் வைங்க, டவுட் மேலே டவுட்டே வேணாம், அதை விட்டுருங்க, அது வேண்டாம், நீங்கள் ஃபெய்த்தை மட்டும் நம்புங்க. ஏன்னா நான் ஏன் இந்த கதையை சொன்னேன், ஏன் இந்த நம்பிக்கையை சொன்னேன் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் எரிந்தால் அது 5ஆம் தேதி அறிஞ்சிக்கலாம். ஓகே, இன்னைக்கு 3ஆம் தேதி, இன்னைக்கு 3ஆம் தேதி, இன்னைக்கு வந்து நீங்க உன்னை எரிந்தால்னு நான் சொல்றேன். உன்னை எரிந்தால், நீ உன்னை எரிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இதுதான் கண்ணதாசனுடைய வரி. அவர் சொன்ன வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பில்கேட்ஸ் ஆயிடலாம்னு சொல்ல அவர். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ வாழ்க்கையில டெஃபினட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ நீங்கள் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் நீ தலைவணங்காமல் வாழலாம்னு சொன்னார். ஸோ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், எஸ்பெஷலி வென் யூ ஆர் அ ஃபிலிம் மேக்கர், டெஃபினட்டாக நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யாருன்னு தெரியறதுன்னா என்ன, நீங்கள் நிஜமாக உங்களுக்குள்ளே எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கிற பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஃபிலிம் மேக்கிங் ஆஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ளீஸ் ஐ ரிக்வஸ்ட் யூ. நான் சொல்கிறது வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயம் மாதிரியே இருக்கும். இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்கள் வந்து ஆத்ம பரிசோதனை பண்ணுங்கள், உங்களை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான படம் பிடிச்சிருக்கு. நிஜமா இந்த படம் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த படம் தான் பண்ணுவேன், அல்லது அந்த மாதிரி படம் தான் பிடிச்சிருக்கு ஆனால் வேற வழி இல்லை நான் இதை பண்ணுறேன். இந்த கேப்பில் நீங்கள் மாட்டிக்காதீங்க, அது என்னோட ரிக்வஸ்ட். அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசுக்கு சொல்கிறத கேளுங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச படத்தை பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ள ஒரு ஒயிட் ஹார்ட் இருக்குன்னு சொல்வார் கோப்மேயர். அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் எப்பயுமே அது வந்து துடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் வந்து இங்கேருந்து ஒரு கிறிஸ்டியன் மிங்கு வரலாம், ஒரு மைக்கேல் ஹானக்கி வரலாம். சரி, நம்ம வந்து பர்க்மனில் ஆரம்பித்தவங்க, பெலினியில் ஆரம்பித்தவங்க எல்லோரும் இப்போ எப்படி இந்த புதிய மாற்றத்துக்கு வந்திருக்கோமோ அந்த மாதிரி உங்களோட டேலண்ட்ஸை வந்து நீங்கள் சாதாரணமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்க ஒத்துக்காதீங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து உங்களோட பாரை அப் பண்ணிக்கிட்டே போகணும். நான் என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த லயலா காலேஜ்லேருந்து தான், இங்கே படிக்கிற மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான், தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவுக்கு சிறந்த திரைப்பட இயக்குநர்கள் வரணும், வருவீங்க, வர்றதுக்கான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வளர்த்துக்கணுங்கிற என்னோட ரிக்வஸ்ட். எவ்ரி திங் இஸ் பாசிபிள், நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க ஏதோ ஒரு டைமில் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு.
என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இஃப் யூ சே சோன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்டோட அர்த்தமே அதான். எனக்கு கால் வலிக்குதுன்னா வலிக்குது, இஃப் யூ சே சோ. என்னால் இது முடியும்னா முடியும், இஃப் யூ சே சோ. நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க, பிகாஸ் யூ சே சோ. ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் பாயிண்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கிறது, அதில் வந்து கலந்துக்கிறேன். அதையும் தாண்டி அதில் வந்து என்னுடைய திரைப்படம் விசாரணை கமிஷன் அதில் திரையிடுறாங்க. விசாரணை கமிஷனை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எது எப்போ சிறந்த திரைப்படம் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இட் சுட் பி நேஷனல் இன் கேரக்டர் அண்ட் இன்டர்நேஷனல் இன் அப்பீல் அப்படின்னு ஃப்ராங்க் கேப்ரா சொல்லியிருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு நேஷனல் கேரக்டர், கேரக்டர் வந்து நேஷனலாக இருக்கணும், அதோட அப்பீல் வேணால் இன்டர்நேஷனலாக இருக்கலாம். ஸோ நம்மளோட தீம், நம்மளோட கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் தான் இருக்குது நம்மளோட விஷயம். ஸோ தமிழ் சினிமா நிஜமாகவே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனா என்னன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்வேன், கண்டென்ட்டில். கண்டென்ட்டில் நம்ம என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி தான் நிஜமாகவே அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் எல்லோரும் அந்த கண்டென்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை பாருங்கள். விசாரணை கமிஷன் வந்து சாகித்ய அகாடமி ப்ரைஸ் வின்னிங் ஒரு நாவல் அது. ஸோ அது கண்டென்ட் ஆங்கிள்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாவல், சா கந்தசாமி அவர்கள் எழுதின நாவல். அந்த நாவல் வந்து எமர்ஜென்சி பீரியடை பற்றினது. எமர்ஜென்சி பீரியடில் கஸ்டோடியல் டெத் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதை பற்றின, அதை நேரடியாக சொல்லாத, அதை பற்றின ஒரு பதிவு தான் வந்து விசாரணை கமிஷன். ஸோ அந்த ஆங்கிள் அந்த படத்தை பாருங்கள். ஐ ஆம் வெரி ஹாப்பி இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு. தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.